தெய்வத்தமிழை நேசிக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் சிந்தையில் இணைக்கின்ற சிவனை சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் எவ்வாறு சிவனை வணங்கி அருள் பெற்றார்கள் என்பதை அன்றாடம் நாம் எண்ணி மகிழ்கிறோம் இன்றைய தினம் மறைஞான சம்பந்தர் என்ற ஒரு சிவன் அருளாளர் இவரை எந்த நூலும் எழுதியதாக வரலாறு இல்லை ஆனால் என்ன அவருக்கு சிறப்பு என்றால் உமாபதி சிவாச்சாரியாருக்கும் குருவாக இருந்தார் சந்தானாச்சாரியார்களில் எவ்வாறு மேகண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு குருவாக இருந்தாரோ அப்படி உமாபதி சிவாச்சாரியாருக்கு குருவாக இருந்தவர் மறைஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஞானத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கணும் ஞானம் என்றால் என்ன இறைவனை அறிவது விஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை ஆனால் நம்மிடம் இருப்பதெல்லாம் வெறும் நாலெட்ஜ் நாலெட்ஜ் என்றால் வெறும் அறிவு அறிவு என்பது என்ன அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை ஆராய்ச்சி செய்வது அறிவு ஞானம் என்பது என்ன இந்த உலகை கடந்து நிற்கின்ற இறைவனை நினைப்பது ஞானம் விஸ்டம் என்று அழகாக சொல்கிறார்கள் அப்படி ஞானத்தோடு சம்பந்தம் உடையவர்கள் ஞான சம்பந்தர் இன்னும் பல பேருக்கு ஞானத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் திருஞான சம்பந்தர் இறைவனோடு சிவனோடு சம்பந்தத்தை உண்டாக்கிக் கொண்டவர் மூன்று வயதிலேயே திருஞான சம்பந்தர் இவர் மறைஞான சம்பந்தர் இவர் அருமையான அந்த சித்தாந்த சாத்திரங்களுடைய சந்தானாச்சாரியார்களிலே நால்வரிலே மூன்றாவது இடத்தை கொண்டவர் மறைஞான சம்பந்தர் இவர் எந்த உபதேசமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த ஒரு இலக்கியமும் எழுதி கொடுக்கவில்லை ஆனால் சிவனையே சிந்தித்து கொண்டு மௌனத்தில் இருந்தவர் சிதம்பரத்தில் வாழ்ந்தார் அவருடைய பெண்ணாகரம் கடலூர் பக்கத்தில் பெண்ணாகரத்திலே அவதரித்தவர் என்று சொல்கிறார்கள் அவருடைய அருமையான ஒரு சமாதி ஆலயம் சிங்காரத்தோப்பிலே சிதம்பரத்தில் இருக்கின்றது ஏற்கனவே நாம் இதை பற்றி அருள்நந்தி சிவாச்சாரியாரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு இவர் குருவாக இருந்தார் அருணந்தி சிவாச்சாரியார் உச்சிகால வேலையிலே நடராஜாவுக்கு பூஜை செய்துவிட்டு பல்லக்கில் செல்லுகின்ற பொழுது முன்னாடி முரசு செல்கிறது அதுக்கு முன்னால் தீவெட்டி உச்சிகால வே சூரியன் உச்சி சூரியன் போது தீவெட்டி அதான் பகல்லையே தீப்பந்தம் ஏற்றுக்கொண்டு மனிதனை தேடுகிறேன்னு சொன்னார் இல்லையா அதுபோல் இங்கு உச்சி வேலையில் தீவெட்டி அதைத்தான் மறைஞான சம்பந்தர் சொன்னார் அதோ உச்சி வேலைகளே பூஜையை முடித்து விட்டு உமாபதி சிவம் செல்கின்றாரு அவரை பார்த்து பட்டமரத்தில் பகல் குருடு போகிறது பார் என்று சொன்னார் உடனே இறங்கி ஓடி வந்தார் உமாபதி சிவாச்சாரியார் பட்டமரம் என்றால் பல்லக்கிலே பகல் குருடு என்றால் பகலிலேயே தீப்பந்தம் ஏற்றிச் செல்கின்றவர் ஐயா இப்பொழுதுதான் நான் உண்மையை உணர்ந்தேன் எனவே எனக்கு நீங்கள் குருவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் வந்து சரியில்லை எதுவுமே சொல்லவில்லை அவர் பின்னாலேயே போகிறார் இவர் இவர் மிகப்பெரிய தீட்சிதர் பரம்பரையில் வந்தவர் உமாபதி சிவாச்சாரியார் ஆனால் அவர் வந்து அவ்வளவு சிறந்த ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர் என்று சொல்ல முடியாது அவர் பின்னாடி ஞானம் யாருக்கும் இருக்கும்னு என்று சொல்ல முடியாது ஞானத்திற்கு வந்து ஜாதி மதம் என்ற பேதமெல்லாம் கிடையாது அந்த ஞானம் யாருக்கு வேண்டுமானால் வரலாம் எனவே அந்த ஞானத்தை பெற்று கேட்டு அறிந்தவுடனே ஓடுகிறார் அவர் பின்னாலே சென்று அவருடைய சேடத்தை அதாவது அவர் கஞ்சி குடிக்கின்ற பொழுது அந்த கஞ்சியினுடைய எச்சத்தை பருகி அவருடைய சீடராக மாறுகிறார் அந்த மறைஞான சம்பந்தர் இல்லை என்றால் உமாவதி சிவாச்சாரியார் இல்லை அவர் பேசா அனுபூதியைப் போல பேசாமல் பேச வைத்தவர் சிவத்தை தனக்குள்ளேயே கண்டு தரிசித்தவர் அப்படிப்பட்ட மறைஞான சம்பந்தரால் தான் உமாவதி சிவாச்சாரியார் உலகிலே அறியப்படுகின்றார் எனவே அப்படிப்பட்ட தவம் சிவம் அந்த இரண்டையும் மனதிற்கொண்டு இந்த உலகில் நமக்கு வழிகாட்டியவர் மறைஞான சம்பந்தர் என்று சொல்லி நாளைய தினம் மற்றொரு சிவசிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்